எதுக்கு நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறது நல்லது. பசங்க யாரு எத்தனை பேர்னு சரியா தெரியல. கோபத்துலதான் உங்களை செஞ்சிட போறாங்க. ஒரு போலீஸ்கார மேல கை வைக்கிறதெல்லாம் சினிமால மட்டும்தான் நடக்கும். நிஜத்துல மூத்தர வரும். என்கவுண்டர்ன்ற பேர்ல கொல்ற ஒவ்வொரு போலீஸ்காரருக்கும் இது ஒரு பாடமா இருக்கணும். அப்புறம் நம்மள மாதிரி ஆளுல கொல்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு போலீஸ்காரனும் யோசிக்கணும், பயப்படணும். போட்டோம்ல இந்த பயத்திலே மீதி தொண்டில் ஊரு போய் போட்டா பயந்து ஓடுவோம் நினைச்சானா? போலீஸ்கார மேல கை வைக்கிறதெல்லாம் சினிமால மட்டும்தான் நடக்கும். நிஜத்துல மூத்தர வரும். அப்புறம் நம்மள மாதிரி ஆளுல கொள்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு போலீஸ்காரனும் யோசிக்கணும், பயப்படணும். போட்டோம்ல இந்த பயத்திலே மீதி இருக்கவனுக்கு எல்லாம் ஊருட்டு ஓடிட்டு மூணு கோடி இல்ல அஞ்சு கோடி பணம் ரெடியா இருக்கணும். டார்கெட் பணமெல்லாம் இல்லை, வேற ஏதோ மோட்டிவேஷன் இருக்கு. இல்லை சார், அவங்க பேசுறது வச்சு பார்த்தா பணம் தான் அவங்க டார்கெட்னு நினைக்கிறேன். யாரும் ரெண்டு பேரும் எஸ்ஐ என்ன குரூட்டில் வெட்டி போட்டிருக்காங்க. யார் என்னன்னு ஒரு சின்ன குழு கூட கிடைக்காம மொத்த டிபார்ட்மெண்ட் கொதிச்சு போயிருக்கு. போலீஸ்கார மேல கை வைக்கிறதெல்லாம் சினிமால மட்டும்தான் நடக்கும். நிஜத்துல மூத்தர வரும். யாருன்னு தெரியல, எத்தனை பேருன்னு தெரியல, எப்படி இருப்பானுங்கன்னு கூட. போட்டோம்ல இந்த பயத்திலே மீதி இருக்கவனுக்கு எல்லாம் ஊருட்டு ஓடிட்டு போயிட்டா பயந்து ஓடுவான் நினைச்சானா? யாரும் ரெண்டு பேரும் எஸ்ஐ என்ன குரூட்டில் வெட்டி போட்டிருக்காங்க. யார் என்னன்னு ஒரு சின்ன குழு கூட கிடைக்காம மொத்த டிபார்ட்மெண்ட் கொதிச்சு போயிருக்கு.